ஹலோ, வெல்கம் பேக். ரீடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது டென்டெட் நல்ல சகுனம் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல ஏஞ்சுவல் நம்பர். நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேட்டிருந்தேன், டர்கிஷ் காஃபி கப் ரீடிங்கா, கேண்டில் வாக்ஸ் ரீடிங்கா, எனர்ஜி ரீடிங்கான்னு சொல்லிட்டு. நிறைய பேர் எனர்ஜி ரீடிங் தான் கேட்டுட்ருக்கீங்க. நான் இன்னும் இன்றைக்கி ஒரு நாள் அப்படியே அந்த போஸ்ட் கண்டினியூ பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் அதில் வந்துட்டு நிறைய எனர்ஜி ரீடிங் தான் கேட்குறீங்க. இன்றைக்கி ஒரு நாள் நான் அப்படியே கொஞ்சம் அப்படியே விட்டுடுறேன், நாளைக்கு வரைக்கும் பார்ப்போம். நான் நாளைக்கு மார்னிங் எது அதிகமான ஒரு பர்சன்டேஜில் இருக்குதோ அந்த ரீடிங் பண்ணலான்னு இருக்கேன். நாளைக்கு இப்போது வந்துட்டு ஒரு நார்மலி ஜென்ரல் எனர்ஜி ரீடிங் மாதிரி நம்ம எப்போவுமே பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரீடிங் நீங்கள் என்ன ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, யூனிவர்ஸ் காட் உங்களுக்கு எதாவது சைன் கொடுக்க விரும்புகிறாங்களா, காட் காடஸ் யாராவது வந்துட்டு, அந்த மாதிரியான ரீடிங் பார்ப்போம் இன்றைக்கி. உங்களில் சில பேர் வந்துட்டு அதிகமாக உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாமே வந்துட்டு ஃபோக்கஸ் 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 அதிகமாக ஃபோக்கஸ் இருக்கிறது நல்லது தான். ஆனால் அதுக்காக உங்களுக்கு நீங்கள் செலவழிக்க வேண்டிய நேரம் கொஞ்சம் உங்களுக்காக கொஞ்சம் நேரம் எடுத்துக்கணும். டெய்லி எடுக்க முடியலனாலும் வாரத்தில் ஒரு ரெண்டு வாட்டி, ஒரு ரெண்டு நாள் உங்களுக்கான நேரம் ஒதுக்கிட்டு கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறது, ரெஸ்ட் எடுக்கிறது, வெளியில் ஜாலியாகங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டு வருது. இப்போ வெயிலில் எங்கேயும் போகிற மாதிரியும் இல்லை, நீங்கள் வீட்லேயே கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணலாம். ஈவினிங் டைம்ஸில் கொஞ்சம் பார்க் இல்லை பீச் இல்லை எங்கேனா நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம், கோயிலுக்கு போகலாம். அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் உங்களுக்காக கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் ஒதுக்குறது நல்லது. ஓடிட்டே இருக்காதீங்க லைஃப்பில், கொஞ்சம் நிதானம் தேவை. நீங்கள் பண்ணுற ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். நீங்கள் கேட்குற அந்த விஷயங்கள், மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்கள், நீங்கள் மனசில் என்னெல்லாம் நினச்சிட்ருக்கீங்களோ எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் கையில் இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் நிதானமாக ஓகேவா. ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி ஓவர் திங்கும் பண்ணாதீங்க, எப்போ வரும் எப்போ கிடைக்கும் அப்படின்லாம் யோசிக்காது. கண்டிப்பாக வர வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக வந்துடும் சரியா. இன்றைக்கி யூனிவர்ஸ் காட் காடஸ் இவங்களாம் உங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறாங்கன்றதை பற்றி பார்க்கலாம். ஒருத்தர் மெசேஜில் கேட்டிருந்தீங்க எனக்கு, நான் போட்டிருக்க ரிங்ஸ் என்ன கிறிஸ்டல் என்னன்ற மாதிரி சில டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணுற கிறிஸ்டல்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா. இது ஒன்றும் வித்தியாசமாக ஒன்றும் கிறிஸ்டல்ஸ்லாம் நான் போடல, எல்லாரும் நார்மல் டாரோ ரீடர்ஸ் யூஸ் பண்ணுறது தான். டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது, தனியாக நான் ஒன்றும் ஆர்டர் பண்ணி தனியாகலாம் வாங்கல. ஓகே, ரொம்பவே அலைன்டு அந்த ரொம்ப கனெக்டடாக இருக்கீங்க நீங்கள் ஹையர் செல்ஃப் கூட. உங்களோட எனர்ஜி சூப்பர் சூப்பர் சூப்பரும் சூப்பராக இருக்குது, எனர்ஜி செம்ம சூப்பராக இருக்குது, எனர்ஜி சந்தோஷமாக இருக்குது அதை பார்க்கும்போது. ஓகே, ஓ சக்கர சக்கரா டிசப்ஷன் என்வி அது இருக்கதான் செய்யுது உங்களை சுற்றி சுற்றி, அது அது வந்துட்டே தான் இருக்கும். அந்த பொறாமை குணம் அந்த இதெல்லாம் வந்துட்டு ஜெலஸ் ஆகுறது இது எல்லாமே வந்துட்டு அது கண்டினியூஸ் ஆகிட்டே தான் இருக்கும் லைஃப்பில். நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ ஹேண்டில் பண்ணி அதை ஒதுக்கி வச்சு அந்தந்த இடத்துல அதை தான் இருப்பாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ நீங்கள் யாரை எங்கே வைக்கிறது, உங்களோட அந்த அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடம் எதுன்றது உங்களுக்கு தெரியும் சரியா. அதனால் அதை பற்றி கவலை வேண்டாம், கண்டிப்பாக அவங்க யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் உங்கள் வேலை பண்ணிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. சக்கரை சக்கரம் அதிகமான பேஷனேஜ், ஏதோ ஒரு விஷயத்தை உடனே முடிக்கணும்னு நினைக்கிறீங்க, கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்கள், ரொம்ப அவசரமும் படாதீங்க. 222222 பார்க்குறீங்க, 0707777 பார்க்குறவங்களாம் இருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் விரும்புகிற அந்த ரொம்பவே ஒரு பேஷனாக இருக்கிற அந்த விஷயம் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஆனால் கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்கள், ரொம்ப அவசரப்பட்டு பண்ணாதீங்க இந்த விஷயத்துமே. ஏதோ ஒரு ப்ராஜெக்டோ ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் ஏதோ பேப்பர்ஸ் நீங்கள் சைன் பண்ணுறதா இருந்தால் டீட்டெயில்ஸ்லாம் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி நல்லா பார்த்துட்டு புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா சைன் பண்ணுங்கள். ஆர்வ கோளாறில் வந்துட்டு எதையுமே சரியாக கவனிக்காமல் கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க.
எந்த விஷயமா வேணா இருக்கலாம், யாருக்கு ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. சரியா, இன்னும் ஒரு கார்டு எடுப்போமா? ஓகே ஃபைன். தேர்ட் ஐ சக்கரம் 666. கண்டிப்பாக பார்க்குறவங்களா இருப்பீங்க. 6996 கண்டிப்பாக பார்க்குறதா இருக்கும். அடிக்கடி மிரரிங் நம்பர்ஸ். உங்களோட தேர்ட் ஐ, உங்களுடைய இன்ட்யூஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு அலைன்டாக எடுத்துகிட்டு வரீங்க. எல்லா சக்கராசுமே ரொம்ப அலைன் பண்ணிட்டு வரீங்க. கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கீங்க உங்களோட யோசிக்கிற அந்த திறமையை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு சர்க்கிளுக்குள்ளேயே யோசிக்காமல் அதை தாண்டி மற்ற விஷயங்களும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க சில விஷயங்களை. அதனால நீங்கள் ரொம்பவே ஒரு எப்படி ரொம்ப ப்ரொடெக்டடாக இருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களையும் ரொம்ப ப்ரொடெக்டடாக ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் அப்படி தான் இருக்கிறீங்க. வாட்டர் எனர்ஜி, விகோ எனர்ஜி, ஏர் சைன் இருக்கலாம். அந்த சைனுக்கு மட்டும்தான் இல்லை, ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக சொல்கிறேன். எல்லாருக்கும் யாருக்கு எப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகுதுன்னா அது உங்களுக்கான ரீடிங். ஓகேவா? சீக்கிரமே சில பேர் உங்களோட ட்வின் ஃப்ளேம், உங்கள் சோல்மேட்டை மீட் பண்ண போகிறீங்க. இன்கேஸ் லவ் ரிலேஷன்ஷிப் யாரும் எதிர்பார்க்குறீங்கன்னா. ஓகே, emotions. Okay. ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு ஜஸ்டிஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம், அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நாளாக சில தடங்கள், சில தேவையில்லாத விஷயங்கள்னால அது தடப்பட்டிருக்கு. அந்த விஷயம் ரொம்ப கிட்ட வந்துட்டு அதை கைக்கு எட்ட தூரத்தில் வந்துட்டு யாரோ ஒருத்தங்க விபரிச்சிட்டு போன அந்த மாதிரியான சில விஷயங்கள் நடந்திருக்கு சில பேருக்கு. அதனால் சில நீங்கள் கொஞ்சம் அதை பற்றி அதிகமாக யோசிச்சுட்டு இருக்கீங்க. என்ன விஷயமா வேணாலும் இருக்கலாம். ஒரு ஸ்டெப் தான் இருக்குது, அது ஒரு ஸ்டெப் தான் நீங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஸ்டெப். கண்டிப்பாக உங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைச்சிடும், கண்டிப்பாக கிடைச்சிடும். நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க அந்த விஷயத்தை பற்றி நினச்சின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விஷயம் கிடைச்சிடும். ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, கண்டிப்பாக கிடைச்சிடும். பாருங்கள், யூனிவர்ஸே உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஜஸ்டிஸ் வந்துச்சு, யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த விஷயத்தை. எஸ் ஆஃப் கப், நீங்கள் என்ன விஷயத்தை பற்றி நினச்சி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்களோ, சில பேர் கைக்கு எட்டுற தூரத்தில் வந்துட்டு நம்ம கை விட்டுட்டோமோ, நாங்கள் தவறு விட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, யாரோ ஒருத்தங்க பறிச்சுட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி உங்ககிட்ட இருந்து ஸ்டீல் பண்ணி திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான விஷயம் உங்ககிட்ட கண்டிப்பாக வந்து சேருது. அது என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகே, யூனிவர்ஸ் உங்களுக்கான ஜஸ்டிஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. சரியா, உடனே மெசேஜ் வந்துருச்சு உங்களுக்கான காட் காடஸ் அதர்வன காளி பிரத்யாங்கிரே. என்ன சொல்றாங்க? யுவர் லைஃப் வில் பிகம் மேஜிக்கல். எஸ் ஆல்ரெடி மேஜிக்கல் லைஃப் தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இன்னும் அதிகமான மேஜிக்கல் திங்ஸ் உங்கள் லைஃப்பில் வரப்போகுது. உங்களோட தேர்ட் ஐ, உங்களோட இன்ட்யூஷன் பவர் அதிகமாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் யாருன்னா வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் பாத்தில் இருக்கிற பர்சன்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, உங்களோட இன்ட்யூஷன் இப்போது நல்ல ஒரு ஹை ஃப்ரீக்வன்சியில் இருக்குது. உங்களோட இன்ட்யூஷன்ஸ் பார்க்குற நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பாத்தில் இருக்கவங்க விர்கோவாக இருக்கலாம், லியோ, சாஜிடேரியஸ், பைசிஸாக இருக்கலாம். சரியா, கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஹை ஃப்ரீக்வன்சியில் தான் இருக்கீங்க. ரொம்பவே டிவைன் கூட ரொம்ப கனெக்டடாக இருக்கிறீங்க.
ஒரு ஸ்கூலுக்கு போகிற பசங்க கரெக்டாக ஹோம் ஒர்க் எழுதிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி நீங்கள் டெய்லி ரொட்டீனில் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் நீங்கள் உங்களுடைய ஒர்க் என்னமோ டிவைன் கூட உங்களோட டெய்லி ஒர்க் உங்களோட டெய்லி ரொட்டீன் என்னவோ அது கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க, கரெக்டாக உங்களுடைய வேலை நீங்கள் கரெக்டாக பண்ணுறதுனால எல்லாமே நீங்கள் ஒரு அலைன்டாக இருக்கிறீங்க, எல்லாம் வெல் ப்ரொடெக்டடாக இருக்கீங்க. கண்டிப்பாக அதர்வன காளி பிரத்யாங்கிரி அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிளெஸ் பண்ணுறாங்க, உங்களுடைய லைஃப் கண்டிப்பாக ஒரு மேஜிக்கல் லைஃப்பாக மாறிட்டு வருதுன்னு சொல்லிட்டு மாறப்போகும். சில பேருக்கு சில பேர் மாறிடுச்சு ஆல்ரெடி, அந்த சில விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க மேஜிக்கல் லைஃப். கண்டிப்பாக இன்ட்யூஷன்றது 200 இல்லை 1000% மேலே ஹை லெவலில் இருக்குது, ஃப்ரீக்வன்சியில் ஹை ஃப்ரீக்வன்சியில் இருக்குது, வைப்ரேஷன்ஸில் ரொம்ப ஹையாக இருக்குது உங்களுடைய இன்ட்யூஷன்ற சொல் இன்ட்யூஷன். கண்டிப்பாக இந்த நேரத்தை அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே ஒரு பேலன்ஸ்டாக இருக்கீங்க. உங்களுடைய இன்ட்யூஷனாக இருக்கட்டும், உங்களுடைய இமோஷ்னலாக இருக்கட்டும், உங்களுடைய பர்சனல் லைஃப்பாக இருக்கட்டும், எல்லாமே பேலன்ஸ்டாக இப்போது வைக்க நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கற்றுக்கிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக நீங்கள் அதில் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்காம தவறிடுச்சு இல்லை வர தாமதம் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குது. சில பேர் பிரத்யங்கிரை தேவி அவங்களுக்கு கும்பிடுறவங்களாக இருக்கலாம், அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க. நீங்கள் பண்ணுற இந்த ரிச்சுவல்ஸ் சில ப்ரேயர்ஸ் சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, டெய்லி ரொட்டீனில் நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க. காளி கும்பிடுறவங்க காளிமா கும்பிடுறவங்க அவங்களுக்கும் தான் காளிமாவும் ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கிறாங்க நீங்கள் பண்ணுற இந்த பூஜை இதனால் வந்துட்டு. கண்டிப்பாக உங்களுக்கான காளிமா வந்தாலே உங்களுக்கான நியாயம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், கண்டிப்பாக உங்களுக்கான ஜஸ்டிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வெளியில் எங்கேயும் போய் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு பற்றி ஆன்சர்ஸ் ஏதோ ஒரு விஷயத்துக்கான ஒரு கன்க்ளூஷனாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் தவற விடுறீங்க ஏதோ ஒரு யோசிக்கிற விதத்தில், அது நீங்கள் வெளியில் வேறு இடத்துல தேடுறீங்க ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கிறீங்கன்னா அது கையிலேயே வெண்ணியை வச்சு தேடுற மாதிரி உங்ககிட்டே இருக்குது. நீங்களே கொஞ்சம் மைண்ட் காம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக டைம் கொடுங்க, டைம் கொடுத்தீங்க தானாகவே உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். ரொம்ப அவசரப்படாதீங்க, எல்லா விஷயத்துலையும் அவசரப்படாதீங்க சரியா, கொஞ்சம் கோமா பண்ணுங்கள் எல்லா வேலைகளும். பேஷன்ஸ்ன்றதும் நீங்கள் நல்லாவே கற்றுக்கிட்டீங்க, அமைதியாக இருந்து எப்படி காரியம் ஒவ்வொன்றா நம்ம பண்ணணுன்றது நல்லாவே கற்றுக்கிட்டீங்க. இந்த இப்போ நீங்கள் ஒரு ஹை வைப்ரேஷன் லெவலில் இருக்கும்போது நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு வேலையும் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், கொஞ்சம் நிதானமாகவும் பண்ணுங்கள் சரியா. ஓகே, ஹோப் இதுதான் உங்களுக்கான இன்னைக்கு ஒரு ஷார்ட் ரீடிங். நாளைக்கு நீங்கள் எத்தனை பேர் ஓட்டு என்ன ரீடிங் கொடுக்குறீங்களோ நான் அந்த ரீடிங் நாளைக்கு பண்ணுறேன் சரியா. கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.